வணக்கம், நான் சுரேஷ்குமார், கமாடிட்டி ஸ்கூலோட ஃபவுண்டர். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு லைவ் ட்ரேடிங் செஷனோட டேட் வந்து 8th of February, அதாவது மண்டே அன்னைக்கு நடந்த லைவ் ட்ரேடிங் செஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம். 5th அன்னைக்கு அப்படின்னும் போது அன்றைக்கி வந்து ஃப்ரைடே வீக்கெண்ட், ப்ளஸ் வந்து 6th and 7th வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே மார்க்கெட் வந்து ஹாலிடே. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து 8th, மீன்ஸ் ஃப்ரைடே அன்னைக்கு நடந்த செஷனில் வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து நமக்கு வந்து லாஸ் கொடுத்துருந்தது, செகண்ட் ரிவர்சல் என்ட்ரி பண்ணியிருந்தோம், அந்த ரிவர்சல் என்ட்ரி வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருந்தோன்றதை அந்த டீட்டெயில் பார்த்தோம். இப்போது அதுதான் நம்ம சொல்ல வரோம். நம்பர் ட்ரேடிங் அப்படின்னும் போது இந்த நம்பர் ட்ரேடிங்கை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட, ஒவ்வொரு நிமிஷத்திலும் நம்ம கிளைண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட, ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, கேப் அப்பா கேப் டவுனா, ப்ளஸ் வந்து பார்த்துட்டோம்னா மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கராக இருக்கா, என்ட்ரி கிடைச்சிருக்கா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம நோட் பண்ணும்போது நமக்கு பெரிய நல்ல அளவுக்கு வந்து நாலேஜ் கிடைக்கும், ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸும் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த லைவ் ட்ரேடிங் செஷன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 8ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 8ஆம் தேதி அன்னைக்கு மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, ப்ளஸ் மார்க்கெட் வந்து டார்கெட்ஸ் போயிருக்கா, அல்லது வந்து ஸ்டாப் ட்ரிகராக இருக்கா, இல்லை ரிவர்சல் என்ட்ரி எடுத்திருக்கோமா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிற டேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8th of February மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ். இப்போ பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிருக்குது. தட் மீன்ஸ் வந்து ப்ரீவியஸ் டே, தட் மீன்ஸ் ப்ரீவியஸ் செஷனோட டேட்டு, தட் மீன்ஸ் அந்த 5ஆம் தேதியோட க்ளோசிங்கிலேருந்து மார்க்கெட், அது 5ஆம் தேதி க்ளோசிங் எடுத்துன்னா கிட்டத்தட்ட 335,750 something கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் மார்க்கெட் அங்கேருந்து வந்து எடுத்துட்டோம்னா 36,140 நியர் அபவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350-400 points கிட்ட கேப் அப் ஆகி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பெரிய லெவலில் வந்து கேப் அப் ஆகிருக்கு. ப்ளஸ் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு மினிட் கேண்டில் இப்போ நம்ம வச்சுருக்கோம், 1 minute கேண்டில்ஸில் வச்சுருக்கோம். அந்த 1 minute கேண்டில் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து செல் என்ட்ரி அப்படின்ற ஒரு லைன் இருக்குது, அதாவது 35,966 இந்த லைன் வந்து செல் என்ட்ரி. ப்ளஸ் செல் என்ட்ரி வந்து மார்க்கெட் டச் பண்ணல, 36,018 தான் வந்து லோ கொடுத்துருக்கு, அப்போ 966 வந்து வரல. ப்ளஸ் பை என்ட்ரின்றது 35,365, ப்ளஸ் அந்த இடத்துக்கும் மார்க்கெட் வரல, எக்ஸ்ட்ரா கேப் அப் ஆகிருக்கு. அந்த கேப் அப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ செல் என்ட்ரிக்கும் செல் ஸ்டாப்புக்கும் மார்க்கெட் மிடில் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கனால இந்த இடத்துல மார்க்கெட் வந்து செல் என்ட்ரி டச் பண்ணுறதா அல்லது செல் ஸ்டாப் ட்ரிகர் பண்ணுறதா அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம். அதனால் பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து மினிட்டில் வந்து எக்ஸாக்டாக வந்து செல் ஸ்டாப் வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு. செல் ஸ்டாப்ன்றது 36,278 ப்ளஸ் 30 points, அப்போது 36,278 கிட்டத்தட்ட அங்கேருந்து 30 point ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 36,310 அண்ட் எபவ் மார்க்கெட் கட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணணும். அதுதான் வந்து கான்செப்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அந்த சினாரியோவில். ப்ளஸ் வந்து மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு, இதோ நம்ம இந்த இடத்துல வந்து பையிங் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதுக்கு அடுத்தது இதுக்கு பை இந்த இடத்துல வந்து செல் ஸ்டாப்புக்கு மேலே பை பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டுட்டோம்னா, இந்த 35,966 மைனஸ் 30 points செல் என்ட்ரி தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த டோட்டல் இன்பிட்வீன் இந்த டார்கெட், இப்போ நம்ம இந்த இடத்துல எவ்வளோ டார்கெட் வைக்கணும், ஸ்டாப் லாஸ் ஓகே, செல் ஸ்டாப் டு செல் என்ட்ரி இதான் கேப் தான் நமக்கு ஸ்டாப் லாஸு, அப்போ செல் என்ட்ரின்ற லைனை வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கிறோம். ஸோ டார்கெட் அப்படின்றது என்னென்னா, இந்த பை என்ட்ரி டு செல் என்ட்ரி, இந்த பை என்ட்ரி டு செல் என்ட்ரி என்ன கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு 8th அன்னைக்கு பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 600 points கிட்டே வந்து மார்க்கெட் வந்து அந்த கேப் கொடுத்துருக்கு, தட் மீன்ஸ் அந்த டார்கெட்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் நிறைய வீடியோஸில் கூட, இப்போ ஒரு மினிமம் ஒரு 400 above மார்க்கெட் பாயிண்ட்ஸ் கிராஸ் ஆகும்போது ஒரு 82-75-80-85% மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரி நமக்கு தோணுதோ அந்த இடத்துல வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குவிட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து 600 points கிட்ட டார்கெட் இருக்குது. பட் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு என்ட்ரி தான், நம்ம டார்கெட்டும் போட்டு வச்சுருக்கோம், ஸ்டாப் லாஸும் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் அடுத்தது என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூ கேன் சி மார்க்கெட் மேலே போச்சா அப்படின்னா செல் ஸ்டாப் ட்ரிகராக இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம அப்படியே பார்த்துட்டோம்னா 1 minute கேண்டில்ந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு செல் ஸ்டாப், தட் மீன்ஸ் இது வந்து 5 minutes கேண்டில். இந்த 5 minutes கேண்டில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு செல் ஸ்டாப் அடிச்சிருச்சு, 36,278 தாண்டி நம்ம 30 points வச்சுருப்போம். அப்போ 300 மேலே நம்ம வந்து பை பண்ணியிருப்போம், அந்த 310 மேலே. அப்போ மார்க்கெட் பாருங்கள், 503 வரைக்கும் தான் மார்க்கெட் ஹை போயிருக்கு, அங்கேருந்து ரிவர்சல் ஆகி
35,966 மைனஸ் 30 points வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். அப்போ 35,930 சம்திங் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் பாருங்கள் 932 அப்படின்ற இடத்த அந்த கட் பண்ணும்போது எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது, அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஸோ த ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 330 points கிட்ட லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி லாஸ். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னா ரிவர்சல் என்ட்ரி எடுத்துருப்போம். ரிவர்சல் என்ட்ரி என்ன நடந்துச்சுன்றதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ ரிவர்சல் என்ட்ரி, இப்போ செல் என்ட்ரி இந்த இடத்துல எடுத்திருக்கோம் அப்படின்னும் போது, அப்போ செல் என்ட்ரிக்கு வந்து என்ன ஸ்டாப் லாஸ் அப்படின்னா இமேல் செல் ஸ்டாப் தான். அப்போது 36,278 அப்படின்றது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ளஸ் 30 points. அப்போ சேம் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோமோ, தட் மீன்ஸ் பை பண்ணியிருந்தோமோ, அந்த பை என்ட்ரி தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்போம். ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன நடந்தது, எதுவுமே நடக்கலை. மார்க்கெட் சேம் வந்து செல் ஆச்சா அப்படின்னா கடைசி வரைக்கும் செல்லும் ஆகலை. மார்க்கெட்டோட இது டே க்ளோசிங்கோட கான்செப்ட் இது, சார்ட் இது. அப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் என்ட்ரி மார்க்கெட் 966 கீழே, தட் மீன்ஸ் 930 கீழே செல் பண்ணியிருக்கோம். ஆனால் மார்க்கெட் லோ, டே லோ பாருங்கள், 860 வரைக்கும் தான் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ அப்போது பையும் ஆகலை, மார்க்கெட் செல்லும் ஆகலை. மார்க்கெட் க்ளோசிங் வந்து கிட்டத்தட்ட 36,031 வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம எம்ஐஎஸ் டைமிங், தட் மீன்ஸ் வந்து அந்த மார்க்கெட் டைமிங்கில் வெளியில் வந்திருப்போம். என்ன டைமில் வெளியில் வந்தோம், எவ்வளோ லாஸ் அப்படின்றத அன்றைக்கி பார்ப்போம். அதாவது இது வந்து அன்றைக்கி நடந்த ட்ரேட் புக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ட்ரின்றது பை பண்ணியிருக்கோம், ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆனவுடனே கிட்டத்தட்ட 36,279 நம்ம பை பண்ணியிருக்கோம். அப்போது 925 அண்ட் எவ வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் மார்க்கெட் அந்த இடத்துல வந்து 2 orders ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆகிருக்கு. செகண்ட் வந்து 36,045 மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னும் போது டைமிங் பாருங்கள், 3:15 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 3:15 எம்ஐஎஸ் டைமிங், 3:15:42 க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு என்ட்ரி 9:34, செகண்ட் ரிவர்ஸில் என்ட்ரி 12:17 போட்டிருக்கோம். பட் அன்றைக்கி நெட் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாருங்கள், பை குவான்டிட்டி 2, செல் குவான்டிட்டி 2, கிட்டத்தட்ட M2M லாஸ் அப்படின்றது 11,861 rupees வந்து நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதனுடைய கான்ட்ராக்ட் நோட் அப்படின்றது இதுதான், நம்ம போட்ட 934க்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் 36,279 பை பண்ணியிருக்கோம். 35,925 ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். அந்த ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆகி ரிவர்ஸில் என்ட்ரி எடுத்திருக்கோம். மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 36,045 வந்து நம்மளோட மார்க்கெட் ப்ரைஸில் வந்து ட்ரேடு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ டபுள் சைடு நமக்கு லாஸ், ஃபஸ்ட் என்ட்ரியும் லாஸு, செகண்ட் என்ட்ரியும் லாஸ். ஸோ இந்த மாதிரியும் நடக்கும் மார்க்கெட்டில் பாருங்கள். அன்றைக்கி மூமெண்ட்டே இல்லை, அந்த சார்ட் பார்த்தோம்னா, க்ளோசிங் சார்ட் பார்த்தோம்னாவே தெரியும். கிட்டத்தட்ட பார்த்துட்டோம்னா மார்க்கெட்டு பை ஆச்சானா பையும் ஆகலை, செல் ஆச்சா அப்படின்னா செல்லும் ஆகலை. ரெண்டு சைடுமே மார்க்கெட் வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு, ஒரு ரேஞ்ச் பவுண்டில் மண்டே அன்னைக்கு அப்படின்றது தான். இந்த மாதிரி ஒரு சினாரியாவில், இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணோம்னா, அந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோமோ அந்த சினாரியோ படி கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணும். வெதர் ப்ராஃபிட் ஆர் லாஸ், இதை ஃபாலோ பண்ணும்போது மந்த் ஆன் மந்த் அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக இந்த லாஸ் வந்து நமக்கு மைனஸ் ஆகும், நம்ம கேபிட்டல்லிருந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதை மட்டும் நம்ம போடுறது கிடையாது, அந்த பர்டிகுலர் டே லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த லாஸையும் நம்ம ரியல் டைம் ட்ரேட் பண்ணி, ஏன்னா மார்க்கெட்டில் அன்றைக்கி ப்ராஃபிட் கிடைக்கும் லாஸ் கிடைக்கும் அப்படின்லாம் நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது கூட எங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அந்த சினாரியோ படி என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ப்ளஸ் அந்த டே எண்டில் வந்து நம்ம லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். த நெக்ஸ்ட் டே ஆஃப் த மார்க்கெட், தட் மீன்ஸ் வந்து 9 தேதி அன்றைக்கி டியூஸ்டே மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது, என்ன என்ட்ரி எடுத்திருக்கோம், டார்கெட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோமா, ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோமா, இல்லை ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா, ப்ராஃபிட் பண்ணியிருக்கோமா, லாஸ் பண்ணியிருக்கோமான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த சினாரியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே அந்த ஸ்ட்ரிப்பில் போகிற நம்பர்ஸுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.